நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டியூக் வச்சிருந்தோம், அத குடுத்துட்டு தான் வந்து நம்ம லடாக் ரைடு. ஓ, பைக்க குடுத்துட்டான். ஏங்க பைக்ல போறது எத்தனை பேரோட கனவுங்க? சீனா அம்மா வந்துட்டு பயந்தாங்க ஸ்டார்டிங்ல, லடாக் போறேன் அப்படின்னு சொல்லதையும் பக்கத்துலாம் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அழுதுட்டாங்க, ரொம்பவுமே அழுதுட்டாங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு 20-30 கால் பண்ணி, அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாண்ணா, நான் சேஃபா நைட்டு தூங்குனீங்களாண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒசூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒசூர்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் சேனல் வந்து பிடிச்சாங்க. அங்க பிடிச்ச பிறகு ஹைதராபாத், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், டெல்லி அப்படியே ஒவ்வொரு நியூஸ். சரி, நீங்க பார்த்ததுலேயே ஒஸ்டான ஒரு ஸ்டேட்னா எந்த ஸ்டேட் சொல்லுவீங்க நீங்க? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இருந்தாலும் நான் ராஜஸ்தான் தான் சொல்லுவேன். ஸ்ட்ராபெரி அதிகம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நாள்னா வந்து நம்மளை லாக்கே பண்ணிட்டாங்க. லாக் அண்ட் லிஃப்ட் பண்றோம், நம்ம பின்னாடி நேஷனல் ஃபிளாக் இருக்கு, அது இல்லாமல் நம்ம போஸ்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. லிஃப்ட் தரவீங்க தராம அப்படி போகலாம். நிக்கிறவன் மேல வந்து லாரி ஏன் பேச வச்ச பிறகு அவரு என்கிட்ட சொல்றாரு, பார்டர்ல வந்து பாகிஸ்தானும் இந்தியா வச்சு கம்பேர் பண்ணி நிறைய வீடியோ போடுறாங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணிடாதீங்க, நான் உங்களை உள்ள கூட்டிட்டு கண்டிப்பா போறேன், அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி ஓகேங்க சார், சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டு அவர் செம்ம ஜாலியாக பழகினார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் இங்கே போனீங்கன்னா பிடிச்சி, அதுவும் சர்வசாதாரணமாக பிடிச்சா பிடிச்சிட்டு போயிடும், இந்த இடத்துல மாட்டினீங்கன்னா எலும்பு கூட மிஞ்சாது. மாயாவை பார்த்துட்டீங்க, வேற யாரை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிதாங்க? வேற விஜய் சாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். பொதுவாகவே நம்ம வீட்டிலருந்தே பக்கத்து கடைக்கு வந்துட்டு நம்ம போயிட்டு ஏதாவது பலசரக்கு ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நடந்து போக அனுப்பிவிட்டா அதுக்கே நம்ம பைக் வேணும்னு கேட்டு நம்ம படுத்து கிடப்போம். ஆனால் என் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா லடாக் வரையும் நடந்தே போயிருக்காரு. லடாக் மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான் வரையுமே வாக்மின் லிஃப்ட்லேயுமே வந்து பார்த்தோன்னா போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ நமக்கு பக்கத்தூர் போயிட்டு வந்தாலே சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான கதைகள் இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு. அவர் பாகிஸ்தான் வரையும் போயிட்டு வந்ததுனால இவர்கிட்ட சொல்கிறதுக்கு, கேட்குறதுக்கு, நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும், சுவாரஸ்யமான கதைகள் இருக்கும். ஸோ வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தோன்னா முகிலன் இருக்காரு. வணக்கம் ப்ரோ. கடைசியாக பாகிஸ்தான் வரையும் வந்து வாக் அண்ட் லிஃப்டில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பயணம் எப்படி இருந்தது ப்ரோ? ரொம்பவுமே டஃப்பாக தான் இருந்துச்சு. வாக் அண்ட் லிஃப்ட்டுங்கிறது ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஈஸியாக வந்து காட்டிடுறோம் நம்ம. இந்த மாதிரி வந்து பண்ணுறது ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். பரவாயில்ல, பையன் வந்து லிஃப்ட் அடித்து போயிட்டுருக்கான் அப்படின்னு எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆனால் லிஃப்ட் அடிக்கிறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம்தான். அதிகபட்சம் தமிழ்நாட்டுக்காரங்க வந்து அண்ணா தமிழ்னா அப்படின்னா நிப்பாட்டிடுவாங்க. மித்தபடி ஹிந்தி நமக்கு தெரியாது, நமக்கு தமிழ் இங்கிலீஷ் தான். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ். அதனால வந்து லிஃப்ட் அடிச்சு போறதுங்கிறது டப்பு தான். இதுக்கு மேல வந்து நிறைய பேர் வந்து லிஃப்ட் தர மாதிரி வந்து மேல விட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வெளியே போயிட்டோம்னா தமிழ் பேசணும் அப்படின்னாவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் மட்டும் தான் டஃபா இருந்துச்சு, மீதி எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஸ்ட்ராபெரி அதிகம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு நாள்னா வந்து நம்மளை லாக்கே பண்ணிட்டாங்க. நானே கூட இன்னும் ரெண்டு பசங்க நடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ் பேசிட்டு ஃபோன் பேசிட்டு தான் இத்தனை நடந்து வந்தோம். முன்னாடி 3 பேர், பின்னாடி 3 பேர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து நாங்கள் திருடுங்க அப்படின்னு நினச்சி லாக் பண்ணிட்டாங்க. ஏன், பாகிஸ்தான் பார்டர் வந்து பக்கத்தில் இருக்குல்ல, அதனால் வந்து அப்படி பயந்து வந்திருக்காங்க. ஆனால் உண்மையிலுமே குஜராத், ராஜஸ்தான்லாம் ரொம்பவுமே ராபரி அதிகம் தான். லடாக் வரையும் போயிருக்கீங்க அப்படின்னப்போ கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணியிருப்பீங்க. இதுவரையும் நீங்கள் பார்த்த ஸ்டேட்லேயே இந்த ஸ்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்கிற ஸ்டேட் என்ன? இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாகவும் இருக்காது, ரொம்ப கூலிங்காகவும் இருக்காது, கரெக்டான லெவலில் கரெக்டாக இருக்கும். பிடிச்ச மனிதர்கள் இருப்பாங்களா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து? நம்ம ஊரில் ஒரு மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, நீங்கள் பெங்களூர் போயிட்டுன்னா அங்கே ஒரு மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க, நீங்கள் இதுவே தாண்டி பஞ்சாப் போயிட்டு அங்கே ஒரு மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் அவங்களா அப்படின்னு சொல்கிறது நடந்திருக்கு எனக்கு. ஹைதராபாத்ல வந்து மொபைல்லாம் ராபரி ஆகி அந்த மொபைலாம் ரெக்கவர் பண்ணி பர்ஸெல்லாம் மிஸ் ஆயிருச்சு. அந்த பர்ஸ்ல 4500 சம்திங் வச்சிருந்தோம், அதெல்லாம் மிஸ் ஆச்சு. எனக்கு அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. நம்ம லிஃப்ட் கேட்குறோம், வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணுறோம், நம்ம பின்னாடி நேஷனல் ஃப்ளாக் இருக்குது, அது இல்லாமல் நம்ம போஸ்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. லிஃப்ட் தரவீங்க தராமல் அப்படி போகலாம். நிற்கிறவன் மேலே வந்து லாரி ஏன் விடணும்?
எனக்கே ஹெட் ஆயிடுச்சு. அவங்களும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான், நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறோம். ஹெல்ப் பண்ணால் பண்ணலாம், இல்லைனா அப்படியே போகலாம். அவங்க ஏன் அப்படி பண்ணணும்? இப்போது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகிறோம், நமக்கு பட்ஜெட்டில் போகிறோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி எதில் ட்ராவல் பண்ணாலும் நமக்கு ஒரு மினிமம் பட்ஜெட்டாக அது வேணும் ப்ரோ. நீங்கள் அது 15 நாள் நடந்து போகிறேன்றப்போ இன்னுமே எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகும். ஸ்டே பண்ணுறதுக்கு அதிகமாகும், ஃபுட்டுக்கு அதிகமாகும், தண்ணிக்கு செலவு பண்ணுறது அதிகமாகும். இதெல்லாம் அதிகமாகும் போது எப்படி ப்ரோ நீங்கள் மேட்ச் பண்ணீங்க? ப்ரோ ஒரு சில பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டியூக் வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டு தான் வந்து நம்ம லடாக் ரைடு. ஓ, பைக்கை கொடுத்துட்டு தான்? ஏங்க, பைக்கில் போடுறது எத்தனை பேரோட கனவுங்க? பைக் வாங்குறது எவ்வளோ பெரிய கனவு? பைக்கை வந்து நம்ம எப்போ வேணால் வாங்கிடலாம், நிம்மதியாக வந்து வாங்க முடியும். ஓகே. பாகிஸ்தான் வரும்போது எனக்கு இன்னும் ஞாபகம், உங்கள் போஸ்ட்டில் ஒன்று பார்த்துருந்தேன், ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் ரெண்டு ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. நீங்கள் ஆமாம் ஆமாம். எப்படி ப்ரோ அது எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்விஸ்ட் தான். என்ன ட்விஸ்ட்னா, கரெக்டாக பார்டரில் வந்துட்டு அங்கே எந்த ஒரு காரு அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லை. அங்கே ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து எங்களை பார்க்குறாரு, டிஃப்ரெண்டாக பார்க்குறாரு, ஃப்ளாகு குத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காரை லிஃப்ட்டு கேட்குறோம், பார்டர் வரைக்கும் போகணும்னு சொன்னால் இப்படி இப்படின்னு தாட்டி விட்டாங்க. அத்தனை ஆதார் கார்டு எல்லாத்தையுமே காட்டுறோம், தாட்டி விட்டாங்க. இவர் பார்த்ததையும் வந்து பார்த்துட்டு சிவாங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஹிந்தி தான். அவர் என்ன பண்ணார்னா, எடுத்த ஃபஸ்ட்டு பண்ணது அவர் ஆர்மினால தமிழ் பீப்புள் சென்னை தான், தமிழ் பீப்புள்கிட்ட ஒருத்தட்ட கால் பண்ணி இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி பேச வச்சிட்டாரு. பேச வச்ச பிறகு அவர் என்கிட்ட சொல்கிறாரு, பார்டரில் வந்து பாகிஸ்தானும் இந்தியா வச்சு கம்பேர் பண்ணி நிறையா வீடியோ போடுறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க, நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு கண்டிப்பாக போகிறேன், அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி ஓகேங்க சார், சேஃபாக போயிட்டு சேஃபாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிவிட்டு அவர் செம்ம ஜாலியாக பழகினார். அது மட்டும் இல்லாமல் அங்கே மியூசியமுக்குள்ளெல்லாம் போய் எல்லாத்துக்குமே எங்களை ஃப்ரீயாக இது பண்ணி கொடுத்துட்டாரு. மியூசியமுக்குலாம் போயிட்டு அப்புறம் அத்தனை ஆர்மிஸ் முன்னாடி வந்து அவ்வளோ ப்ரௌடு பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதான் பார்த்தேன் ஃபோட்டோ பார்க்கும்போது, எல்லாம் அப்படியே அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சு எல்லாத்தையும் நடுவில் நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம லடாக் போனோம், நியூஸ் பேப்பரில் நிறையா நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. நேபாள் வந்து அவ்வளோக்கா யாருக்கும் தெரியல, பாகிஸ்தான் போனோம் இந்த எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இல்லை, நாங்கள் போனப்போல அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது, யாருமே மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல எங்களுக்கு. பட் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருந்துச்சு, பரவாயில்ல பையன் போய் அங்கே போய் மாடல் எடுத்துக்கான்ட்டு. பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு என்ன ஒரு நம்ம வந்து இங்கேருந்து நம்ம பக்கத்தூருக்கு போனாலே நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாம், எதுக்கு அங்கே போகிறேன், அதுக்கு போகிறேன், இது போகிறேன்னு கேட்பாங்க. நீங்கள் ஃபுல் டைம் ஒரு மாதம் வேலையெல்லாம் விட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ட்ராவல் பண்ண போகிறப்போ வீட்டில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க? சார் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்துட்டு பயந்தாங்க ஸ்டார்டிங்கில், லடாக் போகிறேன் அப்படின்னு சொல்லதையும் பக்கத்துலலாம் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையன் வந்து லடாக் போகிறான், நம்ம அங்கே இடம் எப்படி இருக்குன்னு. சில பேர் வந்துட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு குண்டில் வந்து நிறையா இதாச்சு, பாகிஸ்தான்காரங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதான் கதையெல்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க. அவங்ககிட்ட அதெல்லாம் சொன்னாங்காட்டி எங்கள் அம்மா பயந்துக்கிட்டாங்க, வேணாம் போகாத. ஃபோன் பண்ணிலாம் ஒரு 3-4 மாதம் கழிச்சு நான் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்னோவில் மாட்டிக்கிட்டேன், நடந்து போகிறேங்கிறத சொல்லலை. எப்படியோ நியூஸ்காரங்க யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்துட்டாங்க. ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அழுதுட்டாங்க, ரொம்பவுமே அழுதுட்டாங்க, எப்படா வருவே அப்படின்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு எல்லாத்துக்குமே பசங்கன்னா அம்மாவை பிடிக்கும், பொண்ணுங்கன்னா அப்பாவை பிடிக்கும். எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் ரொம்பவுமே பிடிக்கும். எங்கள் அப்பா எதுனாலும் சரி ஓகேடா கண்ணு அவ்வளோதான், நல்லா பண்ணுடா கண்ணு அப்படின்னு தான் சொல்லுவார். எதுலேயுமே வந்து பார்த்துப்போ பார்த்துவோம். இது வரைக்கும் எங்கள் அப்பா ஒரு அடி கூட அடித்ததில்லை. எனக்கு வரைக்கும் ஃபினான்ஷியலாக வீட்டில் என்ன ப்ரோ பண்ணுறாங்க எல்லாம்? ஃபினான்ஷியலாக அப்பா வந்து டிரைவர் தான், அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. மேக்ஸிமம் வந்து வீட்டில் நான் அமௌண்ட் கேட்க மாட்டேன், என்னால் முடிஞ்சதுன்னு நானே ரெடி பண்ணிக்குவேன். கஷ்டப்படுறான் பையன் அப்படின்னு அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்களே பண்ணுவாங்க, நம்ம சொல்லாமே தெரிஞ்சு சொல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கும்போதே வேணாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவேன், பரவாயில்லடா குடிடா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா எனக்கு உண்மையான சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்தேன். என் தம்பி கூட அவ்வளோக்கா பண்ணல, எனக்கு அவ்வளோ பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பண்ண போறதுன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனாக வளர்ந்து நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்களுக்கு நிறைய கதைகள் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் நான். இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், நம்ம இப்போ பிக் பாஸோட புகழ் மாயா அவர்களோட நீ ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தீங்க, அது என்ன அந்த ஃபோட்டோ கேட்டிருக்க? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த அக்கா வந்து அங்கே லியோ படம் ஷூட்டிங்கில் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, எங்களுக்கு தெரியல, பார்த்தோன்னே இந்த அக்கா வேணா அப்படிங்கிறதே தெரியல, எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என் கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மூவியை விக்ரம் மூவியில் வந்திருக்காங்களா அப்படின்னு. நானும் பார்க்குறேன், ஆமாம் வந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அந்த அக்கா டக்கா தமிழ் அங்கா நீங்க அப்படின்னு கேட்டேன். விக்ரம் மூவியில் வந்தீங்க? ஆமாப்பா ஆமாப்பா. சொன்னோடனே அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்லி வாக்கில் வரோங்க்கா அப்படின்னு சொன்னோம். சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, சேஃபாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி போட்டு வீடியோ போட்டு அப்புறம் காரில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க.
இல்லைங்கக்கா எங்க இதே வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம் இதுக்கு மேல வந்தோம்னா இதாயிரும், நீங்க கொஞ்ச தூரம் நான் முன்னாடி போவேன், நீங்க வாங்க நான் எங்க ரூம்லயே வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கக்கா நான் உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பாத்துட்டீங்க. வேற யாரும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதாங்க, வேற விஜய் சார பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நாங்க மிஸ் பண்ணிட்டோம். அவர் கிளம்பிட்டாரு. நடந்து போகும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும்? இப்ப நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது நடந்து போறோம், கால் வலிக்கும், வெயில் அடிக்கும், இதுதான் வந்து நமக்கு ரொம்ப நேரம் நம்ம நடந்து போயிருக்கணும், இதுதான் நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் தாண்டி வேற என்ன பிரச்சனைகள் இருக்கும்? இப்போ எனக்கு வெயில் குளிர் நடந்து போகிறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியல. ஃபிட்னஸ் கோச்சாக தான் இருந்தேன், வந்து நேஷனலில் வந்து கோல்டு மெடல்லாம் 2019 வச்சுருந்தேன். அந்த ஃபிட்னஸ் அப்படியே இருந்தனால அப்படியே போயிட்டு இருந்தேன். அதான் நடுவில் விட்டது காரணம் பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, டியூக் சொன்னேன்ல அதில் ஆக்சிடென்ட் ஆனால் தான் அதை கை விட்டது காரணம். நம்ம பனாலி ரூட்டில் வந்து அடட்டனலில் வந்து ஹெவி ஸ்னோனால 15 days வந்து நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து லடாக்லேயே ஒன்லி வாக்லேயே வரோம்ல, டெய்லி பட்ஜெட் மேக்ஸிமம் 1000 இந்த மாதிரி ஆகும்போது அந்த இடத்துல போகும்போது நமக்கு கொஞ்சம் மணியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி என்னடா பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் ஸ்ரீநகர் வழியாக இப்படியே ஒன்று உள்ளே போயிட்டு, ஓ நீங்கள் அட்டல் டனல் போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ரீநகர் வந்து சோனாமார்க்கு கார்கில் அந்த வழியாக போய் அங்கே போய் அங்கே போயுமே போலீஸ்காரங்களாம் அடித்தாங்க. இந்த மாதிரி வந்து அங்கே ஒரு டைம் வந்து மேலே ஒரு வண்டி பாஸ் ஆகும்போது இந்த டைம் போகும், மறுநாள் வந்து கீழே ஒரு வண்டி சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அது நமக்கு தெரியல லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளமா. அது ஃப்ரைடே வந்து மெயின்டெனன்ஸ் டே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து ஒன் வே டிராஃபிக்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சா போலீஸ்காரங்களே அடிச்சிட்டாங்க, இவங்க என்னடா நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சைடு வருத்தம். இருந்தாலும் வந்து அவங்க எதனால அடிச்சாங்கன்னா அங்கே வந்து கரடியெல்லாம் இருக்குல்ல, அது வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கனால அவங்க வந்து என்கிட்ட வந்து இங்கிலீஷில் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே போனீங்கன்னா பிடிச்சி அதுவும் சர்வசாதாரணமாக இப்படி தான் பிடிச்சிட்டு போயிடும், இந்த இடத்துல மாட்டினீங்கன்னா எலும்பு கூட மிஞ்சாது, கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து புரியல, அவங்க அந்த லடாக்கை கிராஸ் பண்ணும்போது அந்த போலீஸ் இதில் வந்து நமக்கு ஒரு இந்த மாதிரி நடந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னதான் கலாய்ச்சாலும் அவங்க ஒரு இது மாதிரி பண்ணி எல்லாத்துக்குடையும் ஃபோட்டோலாம் எடுத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நடந்து போகாதீங்க காரில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு வேணாம் அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தோம், அப்புறம் கம்பல் பண்ணி காரில் ஏற்றுனாங்க. ஆனால் நம்ம வந்து லடாக் வந்து ரீச் பண்ணிட்டோம், அந்த போர்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் போர்டுக்கு தான் காரில் போன முடிஞ்சு. ஏன்னா அந்த அனிமல்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில ப்ராப்ளமே நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருந்தால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டேரெக்டாக. அப்புறம் வந்து அவங்க டெலஸ்கோப் வச்சு காட்டுறாங்க இந்த மாதிரி அங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு. இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு 3 கரடி இருக்குது, அது இங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ தான் எங்களுக்கு அவங்க அடித்தது எனக்கு புரிஞ்சு. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எப்படி காசு இல்லாமல் நடந்து போகிறத நம்ம பார்த்துருக்கோம், இப்போ வந்து பஸ் வசதி இல்லாமல் இல்லை பைக் வசதி இல்லாமல் நடந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் நடந்து போகணும் உங்களுக்கு எதுக்கு தோணுச்சுக்கோம்? ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லா சர்க்கிள்லேயும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ நானும் வந்து திறமைக்காக சின்ன வயசுலேருந்தே இன்ஸ்டா ஒரு 10th யூஸ் பண்ணுறேன். நம்மளும் எப்படியோ ஒன்று வெளியே வரணுண்டா வெளியே வரணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், ஆனால் எந்த ஒரு மூலியமும் வரல. சரி நம்ம வாக் அண்ட் லிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 days தான் நான் பிளான் வச்சேன். லடாக்கை பொறுத்த வரைக்கும் 15 to 1 month மேக்ஸிமம் அந்த அளவு தான் பிளான் வச்சேன். புதுசுனால நம்ம போகும்போது அங்கே க்ளோஸாக இருந்துச்சு, ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு. டெய்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 15 stories நமக்கு சப்போர்ட் ஸ்டோரி போட்டுருவாங்க. யாராவது ஒருத்தங்க ஒரு 20 call 30 call கால் பண்ணி அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க சாப்பிட்டீங்களாண்ணா நான் சேஃபாக நைட்டு தூங்குனீங்களாண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேரில் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, நிறையா காண்டாக்ட்லாம் மிஸ் வேறு ஆயிடுச்சு, அதெல்லாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சா நமக்கு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சா, எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்மளை நம்பி வந்து இத்தனை பேர் இருந்தாக்காங்க, நம்மளால வந்து போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெங்களூர் வந்தேன். பெங்களூர் வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், அங்கே போனாலும் எல்லாமே சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இன்னும் வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் ஒன்லி வாக்கில் வந்து நடந்து நான் கேள்விப்பட்டதில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கம் பேக்னு ஒரு ஸ்டோரி போட்டேன். அதுக்கும் நிறையா சப்போர்ட் ஸ்டோரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 stories மேலே தான் இருக்கும். நான் இதை வந்து இதுக்காக சொல்ல, உண்மையால் நடந்ததை வந்து ரியலாக சொல்கிறேன். 100 stories மேலே போயிருக்கோம். அப்போ வந்து யோசித்தேன் சரி இந்த டைம் வந்து எப்படியோ ஒன்று முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு போனேன். கரெக்டாக ஒரு 1 month பக்கமாக ஹைதராபாத் கிராஷ் பண்ணுறோம். கிராஷ் பண்ண உடனே இந்த மாதிரி ராபரி ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து மனசு என்னடா இது, நம்ம அடிக்கு மேலே அடி விழுந்துட்டே இருக்கே, சரி நல்லதுக்காக தான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி முன்னேறி போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூ நடுவில் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியாக வந்து போனேன். நடுவில் வந்து மீடியாக்காரங்களாம் ஒசூர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒசூரில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ் சேனல் வந்து பிடிச்சாங்க. அங்கே பிடிச்ச பிறகு ஹைதராபாத், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், டெல்லி அப்படியே ஒவ்வொரு நியூஸ்காரங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஒவ்வொரு நியூஸாக போட ஆரம்பிச்சிட்டாங்க.
அது ரொம்பவுமே ஒரு சைடுல இருந்து சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு சைடுல இருந்து நமக்காக எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ புது புது சொல்லியிருந்தேன். சின்ன வயசுல இருந்தே நான் வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் பெருசா வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு திடீர்னு இந்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது, உங்களுக்கு ஃபாலோயர்ஸ் வர்றாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வர்றாங்க, மீடியாஸ் வர்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? எனக்கு ரொம்ப ஒரு சைடில் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், இன்னொரு சைடில் இருந்து இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சைடில் இருந்து, இந்த சைடில் இருந்து செம ஹாப்பியாக தான் இருந்தேன். ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன மாதிரி? ஸோ கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் வந்து நம்ம கஷ்டத்தை நோக்கி போகும்போது நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குடா, இதில் போனால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஹாப்பி மூட் ஆகும் பார்த்தீங்களா? ஓகே, என் கான்செப்டாக இருக்கும் எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அந்த பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறந்துடும், அப்படி ஒரு மைண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ இப்போ நம்ம டிராவல் பண்றதெல்லாம் ஓகே, ஃபியூச்சர்ல டிராவல் எல்லாத்தையும் தாண்டி வேற என்ன பிளான் ப்ரோ இருக்கு உங்களுக்கு? ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ப்ரோ நம்ம செமையா வாழ்ந்தோம்டா வேணாம், நல்லா இருக்கும், சூப்பரா இருந்தோம் அப்படின்னு கூட வேணாம், நல்லா இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கும், நல்லபடியா போயிட்டு இருக்கு லைஃப் அப்படின்னு இருந்தாவே போதும். ஸோ ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து உங்களோட கதைகள் எல்லாத்தையுமே, உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த கதைகள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரியா இருக்கும். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இப்போ எல்லா காசு பின்னாடியோ நிறையா கண்டென்ட் பின்னாடி தேடி ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்ட் ஆகி ஜாலியாக ஒரு டிராவல் பண்ணிட்டு வரதுக்காக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருப்பேன் நினைக்கிறேன் நான். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.